அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சுவாரஸ்யமான ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அது என்னன்னு பாருங்களேன். வாட் இஸ் தி ரீடிங் ஷோன் இன் தி ஸ்ப்ரிங் பேலன்ஸ்? ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே காட்டப்பட்டுள்ள படத்திலிருந்து சுருள்வீழ் தராசு காட்டும் அளவீடு என்ன? சுருள்வீழ் தராசு டென்ஷனாக காமிக்கும் இல்லையா? ஸோ அது என்ன நம்ம என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு சுச்சுவேஷனும் நம்ம இப்போ என்ன செய்வோம், நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸு தான். சரி, ரெண்டு புள்ளி போட்டிருக்காங்க, ரோப் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ரோப்பில் என்ன மாட்டியிருக்காங்க, ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸை மாட்டியிருக்காங்க டென்ஷனை மெஷர் பண்ணுறதுக்காக. இந்த பக்கம் 4 கிலோ இருக்குது, இந்த பக்கம் 4 கிலோ இருக்குது. ஓகே, ஸோ இதை எப்படி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு புள்ளி பற்றி ஒரு அனாலிசிஸ் படிச்சிருக்கோம், அதே அனாலிசிஸ் தான். ஸோ என்னென்னா, இந்த பக்கம் 4 kg இருக்குது, இந்த பக்கம் 4 kg. ஃபார் எக்ஸாம்பிள், இதை M1 இதை M2 சொன்னால், இதில் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரிங் இஸ் கிவன் பை தி எக்ஸ்பிரஷன் டி இஸ் ஈக்குவல் டு 2 × M1 M2 டிவைட் பை M1 + M2 × G. சிம்பிள் எக்ஸ்பிரஷன். இப்போ M1 இஸ் ஈக்குவல் டு 4 2, M2 இஸ் ஈக்குவல் டு 4 kg, சாரி M1 இஸ் ஈக்குவல் டு 4 kg, M2 இஸ் ஈக்குவல் டு 4 kg. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டு ஈக்குவல் நீங்கள் போட்டிங்கன்னா 2 × M × M டிவைட் பை M + M2 கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும், இட் ரெடியூசஸ் டு M × G. ஸோ ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு. ஸோ 4 × 9.8 இஸ் ஈக்குவல் டு 39.2 N. இவ்வளோ தான் பிள்ளைங்களா, முதல் பார்க்க பெருசாக தெரியுது, உள்ள ஒன்றுமே இல்லை. அடுத்த கேஸ் பாருங்கள். சி, இந்த இது ஒரு இன்க்ளைன்டு பிளேன், இங்கே ஒரு மாஸ் வச்சுருக்காங்க, அதனுடைய மாஸ் 2 கிலோ. இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸ்சர் வச்சுருக்காங்க, அதில் என்ன மாட்டியிருக்காங்க, ஒரு ஸ்ப்ரிங்கை ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மாட்டியிருக்காங்க. இங்கே அந்த மாஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எவ்வளவு டென்ஷன் காமிக்கும், இந்த நூலில் எவ்வளோ டென்ஷன் இருக்குன்றது தான் இது என்ன காமிக்கும், இந்த பேலன்ஸ் காமிக்கும், அது எவ்வளோ காமிக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த அனாலிசிஸ் பல முறை பார்த்துட்டோம், நம்ம பிள்ளைங்களுக்கான ரொம்ப சுலபமாக செஞ்சுருவீங்க. மாசை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரே ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ரைட்? இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வெர்டிக்கல் காம்போனண்ட்டாகவும், இன்னொன்று ஒர்க்கிங் காம்போனண்ட்டாகவும் நீங்கள் என்ன செய்யலாம், பிரிக்கலாம். இந்த காம்போனண்ட்டில் இது ஒர்க் ஆக போகிறதில்ல, இந்த காம்போனண்ட்டில் இது என்ன போகிறதில்ல, ஒர்க் ஆக போகிறதில்ல. ஸோ இந்த காம்போனண்ட் தான், இந்த காம்போனண்ட் என்னது, திஸ் இஸ் தி வே, திஸ் இஸ் தி காம்போனண்ட். இது தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ தேர் 4 mg × sin 30. சிம்பிள். ஸோ இதுதான் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு. எம் தெரியும் 2 கிலோ, ஜி 9.8 தெரியும், sin 30 1/2, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ கெட் 9.8 N. ஸோ சிம்பிள். எது முக்கியம், அனலைஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை கிரிட்டிக்கலாக பிடிச்சுக்கோங்க. எப்படிப்பட்ட ப்ராப்ளம்னாலும் சுலபமாக என்ன செஞ்சிடலாம், அதை அவிழ் தரலாம். முடித்தேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.